எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வலிமை படத்துடைய ஓடிடி ரிலீஸ் பற்றி பார்ப்போம். வலிமை போன மாதம் 25ஆம் தேதி இந்த படம் தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 200 கோடி இந்த படம் தாண்டி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. படமும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நம்மளோட ரிவ்யூவில் கூட நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த படத்தோட சென்டிமெண்ட் காட்சியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த படத்தை ஒரு 2.5 மணி நேரம் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் படம் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். படம் அந்த விறுவிறுப்பு நல்லா இருந்திருக்கும். படத்தில் போய் உட்கார்றதோ எந்திரிக்கிறதோ தெரியாது ஆடியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நான் கூட ரிவ்யூவில் கொடுத்துருந்தேன். படம் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு விறுவிறுப்பான படம் தான், சென்டிமெடிசனை உள்ளே வச்சு தான் சோதப்பிட்டாங்க அப்படின்னு நான் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டருக்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட முடிய போகுது. ஃபங்க்ஷன்லாம் கூட வந்து வைக்க போகிறாங்களாட்டு 25th டேஸ்க்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி ரிலீஸ் வந்து இவங்க இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே நான் சொல்லிட்டேன், இந்த படத்தோட ரைட்ஸ் வந்து ஜி டிவியில் தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தில் வந்து பார்ட்னர், ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனி கபூரோட அவங்க தான் பார்ட்னராக வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன் இந்த படம் 25 இல்லை 26ல் வந்துட்டு ப்ரீமியர் பண்ண போகிறாங்க, அதுதான் டைம். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 1 மாதம் தேட்டரில் ஓடினதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு டிஜிட்டல் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்குது. டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஜி டிவியில் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படம் வர்ற மார்ச் 25ஆம் தேதி ஜி5ல ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் தேட்டரில் மிஸ் பண்ணீங்களோ அவங்க அந்த படத்தை வந்துட்டு நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம்.